வாழ்வும் நலமுடன். இப்போ நம்ம செய்ய போகிறது அவல் எலுமிச்சை சாதம். தேவையான பொருட்கள்: எலுமிச்சை பழம், அவல் 200 கிராம், தேங்காய் பூ, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள், வேர்க்கடலை வந்து வறுத்தது, கொத்தமல்லி. இந்த செய்முறை எப்படி நான் இப்போ சொல்கிறேன். அவலை வந்து சுத்தம் பண்ணி கழுவிடணும், வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சி, மேபி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம இந்த அவலோட மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவலை வாஷ் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றி அலச போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி அலசி தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது ஊறணும். கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு தான் எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் உப்பு போட்டு இதில் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்லேயே நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்துட்டோம்னா அந்த அவல் வந்து அரிசி மாதிரி ஸ்டாப் ஆகிடும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்காது. இதை நீங்கள் வந்து கவனமாக செய்யணும். அவலை வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள லெமனை புழிஞ்சிக்கிறோம். தேவைக்கேற்ப லெமன் போடணுங்க. அவலில் வந்து லெமன் நிறைய போட்டுட்டோன்னா ரொம்ப புளிப்பு வந்து அதிகமாகிடும். ஸோ தேவைக்கேற்ப நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. ஏன் அவலில் வந்து கொஞ்சமாக லெமன் சேர்த்தாலும் புளிப்பு அதிகமாக தெரியும். ஸோ லெமனில் இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு செட் மஞ்சத்தூள் நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அவல் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், லெமனோட கலரில் வந்து வராது அது. ஓகேங்களா, லெமனோட கலரே வரும். நம்ம கரெக்டாக அளவுப்படி போட்டோன்னா, ஸோ நார்மல் நம்ம லெமன் சாதம் பண்ணாலும் லெமனில் போடுற அளவு வந்து மஞ்சத்தூள் கம்மியாக போட்டு ரொம்ப கம்மியாக போட்டால் ஒயிட் கலராக இருக்கும். ஸோ கரெக்டாக போடணும். சால்ட் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறின அவலில் நம்ம இதை ஊற்றி மிக்ஸ் பண்ண போடுவோம். ஸோ நம்ம லெமன் போட்டு ஊற வச்ச அவல் நல்லா எல்லோ கலரில் நல்லா அழகாக இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வேணுண்டா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி பொடியாக போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மிளகு, ஸோ மிளகுத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை, கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் துருவல் இது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் துருவல் போடாமல் சாப்பிடலாம், பட் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு இது லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போடுறதுனால மேபி காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, 8 மணிக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, நம்ம 12 o'clock சாப்பிடலாம். ஸோ லஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு சிலவங்க வந்து தாளிச்சு வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு லைட் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, லேஸாக வறுத்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பரிங் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இதில் வந்து நீங்கள் இதை வணக்கும்போது நிறைய சூடு ஏற்றாதீங்க, லேஸாக சூடு ஏற்றுங்க. வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம பண்ணியிருக்கிற ப்ரிப்பரிங்கை ஜஸ்ட்டு வணக்குனீங்கன்னா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு இது மாதிரி கொடுத்து அனுப்பலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இந்த வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3-5 நிமிஷத்துக்குள்ள அவன் எலுமிச்சை சாதம் ரெடி. இப்போ அடுத்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, இப்போ வந்து நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காய் பெருசை வச்சுருக்கோம். ஸோ இந்த அவல் சமைக்காத அவல், இந்த மாதிரி நான் டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க, அவல் சாதம் தேங்காய் சாதம். ஸோ அதை சமைக்காமல் பண்ணுறது. ஸோ மார்னிங்கில் வந்து இயற்கை உணவு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம லெமன் சாதம் மட்டும் பண்ணி நீ சாப்பிடுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது, பெரியவங்களுக்கும் அது ஏதோ ஒரு டிஷ் மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதே இதே சமயம் இது இல்லாமல் சீசனபிள் ஃப்ரூட்ஸ், ஒவ்வொரு டைமாக வந்து மாம்பழம் பலாப்பழம் ஆரஞ்சு நாவப்பழம் இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்கள் வந்து வித்தியாசமாக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் சீசனபிள் ஃப்ரூட்ஸ். ஸோ அதில் இந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸோ நீங்கள் அதை வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எந்த குழந்தையும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்க கஷ்டம்தான். இந்த மாதிரி ப்ரிப்பரிங் பண்ணி வச்சுருங்க குழந்தைக்கு முன்னாடி, நீங்கள் அவங்க சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. ஒரு 2-3 டேஸ் பார்ப்பாங்க, கிட்ட போவாங்க வருவாங்க, அப்புறமா எடுத்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என் டேஸ்ட்டு பிடிக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பெரியவங்களுக்கும் ஏதோ இது போரிங் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு லெமன் சாதம், ஒரு நாளைக்கு தேங்காய் சாதம், புதினா சாதம், கேரட் சாதம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சமைக்காமல் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற ஆரோக்கியமும் அதிகம், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வேலையும் ரொம்ப குறைவு. அவல் லெமன் சாதம் தயார்.